நடிகர் தனுஷும் இயக்குனரும் ரஜினிகாந்த் சாருடைய மூத்த மருமகனும் ஐஸ்வர்யாவும் கடந்த ஜனவரி 17ஆம் தேதி அன்று தாங்கள் பிரிவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. இந்த தம்பதியினருக்கு திருமணமாகி 18 ஆண்டுகளான நிலையில இருவருமே பிரிவதாக தங்களுடைய சோஷியமிட பக்கங்கள்ல அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில டைரக்டர் ஐஸ்வர்யாவுடைய இயக்கத்துல காதலர் தினத்துக்காக ரொமான்டிக் பாடல் ஒன்று தயாராகி வருவதாகவும் இதற்கான ஷூட்டிங் ஜனவரி 25ஆம் தேதி துவங்கி 27ஆம் தேதி வரை நடக்கும் அப்படின்னு தயாரிப்பாளர் தரப்புல இருந்து தகவல் வெளியாகி இருக்கு. இதற்காக படக்குழுவினருடன் ஹைதராபாத்ல ஐஸ்வர்யா உரையாடலில் ஈடுபடும் புகைப்படங்கள் சுஷுமுடக்கல வெளியாகி வைரலாகிட்டு வருது. முன்னாடி ஐஸ்வர்யா இயக்கிய முதல் படமான த்ரீ படமும் சரி, அனிருத் இசையில் அமைந்த வைதிஸ் கொலவெறி பாடலும் சரி கவனிக்கப்பட்டது. குறிப்பாக தனுஷருடைய குரல வெளியான வைதிஸ் கொலவெறி பாடல் உலகம் முழுக்கவே பலரையும் கவர்ந்தது. யூடியூபிலும் ஒரு மிகப்பெரிய சாதனையும் படைச்சது அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர் ஐஸ்வர்யா கடந்த 2012ஆம் ஆண்டு 3 அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தது தொடர்ந்து கடந்த 2015ஆம் ஆண்டு வைராஜாவை அப்படின்ற திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணிருப்பாங்க. கௌதம் கார்த்திக், பிரியா ஆனந்த், விவேக் மற்றும் பலர் நடித்திருந்த இந்த திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜ் அவர்கள் இசையமைச்சிருப்பார். இந்த நிலையில ஐஸ்வர்யா இயக்கும் இந்த ஆல்பம் வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு வெளியாக கூடிய அறிவிப்புக்காக ரசிகர்கள் இப்போதே காத்திருக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். மேலும் இயக்குனர் ஐஸ்வர்யா இவ்வாறு தன்னுடைய அடுத்த கட்ட பரபரப்பான பணிகள்ல இருப்பதை பார்த்த ரசிகர்கள் தற்போது அவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. மேலும் இவங்களுடைய விவாகரத்து பிரச்சனையை பற்றி தலைவர் ரஜினியிடம் கேட்டபொழுது அந்த ராகவேந்திரசாமி கண்டிப்பாக இவர்களை மீண்டும் இணைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இதனடுத்து வலிமை படத்தை பற்றி ஒரு சூப்பரான தகவலும் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். கொரோனாவுடைய 3வது அலைக்கு முன் வலிமை படத்துடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ அப்போதே பாத்தீங்கன்னா 300 கோடிக்கு மேல வலிமை படம் வியாபாரமாகி உள்ளது அப்படின்னும், அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா படத்துடைய வசூல், அதுக்கப்புறம் ஓடிடி ரிலீஸ் அப்படின்னு கண்டிப்பாக படம் வந்து 1000 கோடிகளுக்கு மேல வசூல் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஒரு சில சினிமா வல்லுநர்கள் சொன்ன இந்த தகவலை தல ரசிகர்கள் தற்போதும் சமூக வலைதளங்கள்ல வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. சோ ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.